அனைவருக்கும் வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து வந்து பெண்களுக்கான பல நோய்களை பற்றி சொல்லிக்கிட்டே வரும் அந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பேசி கேட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த நோயை பற்றின ஒரு தெளிவில்லாத நிலை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசிஓஎஸ் தான் ஸோ இந்த பிசிஓஎஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நீர் கட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கட்டி மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம் இது பெரிய பூதாகரமான ஒரு விஷயம் பின்னாடி திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம மனசில் இருக்குது ஸோ அதை பற்றின தெளிவான பதிவு தான் இது நீர் கட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீர் கட்டியே கிடையாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நீர் கட்டிங்கிறது இந்த பிசிஓஎஸ் எப்படி உருவாகுதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து அவங்களுடைய பீரியட் சைக்கிள் முடிஞ்சதுலேருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ள அவங்களுக்கு கருமுட்டை வெளிப்படணும் அதை வந்து ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெளிப்பட வேண்டிய அந்த கருமுட்டை வந்து நல்ல முதிர்ச்சியான ஒரு கருமுட்டையாக வெடிச்சு வெளியே வரணும் ஸோ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இந்த நிகழ்ச்சி நமக்கு நடக்கணும் அந்த மாதிரி கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது வந்து ஒன் டூ எக்ஸ் வந்து வரணும் அதுக்கு பதிலாக போன இருந்தே இந்த எக்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வரும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை டெவலப் ஆகிறதுக்கு பதிலாக இருபது முட்டைகள் இருபத்தஞ்சு முட்டைகள் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கிற சத்து பொருள்லாம் இந்த முட்டைகளுக்கெல்லாம் உணவு மாதிரி அப்போ ஒரு முட்டை ரெண்டு முட்டைன்னா அந்த நம்ம உடல்ல சிறக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய அளவு கரெக்டாக இருக்கும் அந்த கருமுட்டையை நல்லா வளர வைக்க முடியும் ஆனால் நம்மளுடைய கருமுட்டை இருபது இருபத்தஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம ஹார்மோன் பத்தாம போயிடும் அப்போ அந்த கருமுட்டைகள் எல்லாம் என்ன ஆகும்னா சரியாக வளராமல் எல்லாமே பார்த்திங்கன்னா சோப்பு நுற மாதிரி சின்ன சின்ன ஃபாலிக்கல்ஸ் தான் நின்று போயிடும் இம்மெச்சூர்டு எக் ஃபாலிக்கல்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த கருமுட்டைகள் சின்ன சின்னதாக நின்று போகிறதுனால ஓவரிஸ் மேலே ஒரு திராட்சை கொத்து மாதிரி நம்ம சினைப்பை மேலே இந்த சினை முட்டைகள் சரியாக வளராத இந்த சினை முட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை கொத்து மாதிரி ஒரு நீர் குமிழ் மாதிரி அப்படியே வளராமல் நின்று போயிடும் ஸோ இதை பார்க்கும் பொழுது நீர் கட்டி மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குதே ஒழிய இங்கே நீர்க்கட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது இம்மெச்சோர்டு எக்ஃபாலிக்கல்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி எக்ஃபாலிக்கல்ஸ் சரியாக வராததுனால நமக்கு பீரியட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிடுது ஸோ இவ்வளோதான் சரி இதை கவனிக்காமல் விடுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதமாக இர்ரெகுலர் பீரியட்ஸோடு மட்டும் விட்டுடுமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு யோசித்தோன்னா இந்த கருமுட்டைகள் வந்து நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இவ்வளோதான்னா இவ்வளோ தான் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து மெனபாஸ் வந்து முடிஞ்சிடணும் மாதம் மாதம் இவ்வளோ இவ்வளோ கருமுட்டைகள் தான் வரணும்னு இருக்குது ஸோ ஒன் ஆர் டூ ஒன் ஆர் டூ நமக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இந்த பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் நீர்கட்டி பிரச்சனையோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணோன்னா மாதம் மாதம் இருபது கருமுட்டை வீணாய் போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு எப்படி எக் ரிசர்வ் கிடைக்கும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து ப்ரீ மெச்சுர் ஓவீரியன் ஃபெயிலியர் இல்லைனா ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் இந்த மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் நம்ம தள்ளப்படுறோம் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நீர் ஒரு விஷயத்தை பயப்படக்கூடாது அது ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவோம் இந்த மாதம் ரெ இருபது இருபத்தஞ்சி முட்டை வருதுன்னா நம்ம மருந்தை கொடுத்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஹார்மோன் லெவல்ஸை நம்ம சரி பண்ணிகிட்டே வந்தோம்னா அடுத்த மாதம் அந்த மாதிரி வரத்துக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு முட்டை மட்டும் அந்த இம்பேலன்ஸ்டு ஹார்மோனோட ட்ராவல் ஆகும் ஸோ அதுக்கும் அடுத்த மாதம் நம்ம இன்னும் உடலை ஆரோக்கியப்படுத்துகிறோம் மருந்துகளை கொடுக்குறோம் சித்த மருத்துவத்தின் மூலியமாக நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு அஞ்சு முட்டை ஆறு முட்டை வர ஆரம்பிக்கும் இன்னும் நம்ம நல்லா உடம்பை பார்த்துட்டோம் வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இங்கே நம்ம முகத்தில் வளர்கிற முடியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டுலேருந்து மூணு கரு முட்டை தான் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்காது அது போயிடுது இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணி உடச்சி விடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை மருந்துகள் கொடுத்து ட்ரீட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை சாதாரணமாக மூலிகைகளை வச்சு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை ரசாயன பொருள் நல்ல முறையில் சுரக்கிற மாதிரி நம்ம வேலை பார்த்தோன்னாலே கரெக்டாக அந்த எக்ஃபாலிக்கல்ஸ் வந்துடும் கரெக்டாக நமக்கு பீரியட்ஸும் வந்துடும் நம்மளுடைய கருமுட்டையோட ரிசர்வ் ஸோ திருமணத்துக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு டாக்டர் கிட்ட ஃபைல் எடுத்துகிட்டு போய் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு தள்ளி போதும் நம்ம நிற்க வேண்டிய அவசியமே வராது நம்ம எக் ரிசர்வை பாதுகாத்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம பரம்பரையை நம்ம பாதுகாக்க முடியும் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோனாலே இந்த நீர் கட்டிங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மாதிரி நீர் கட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியான ஒரு ரெமெடி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வேர் இதனுடைய பட்டை இதனுடைய இலை இதனுடைய ஈர்க்கு இதனுடைய பிசன் எல்லாமே மருந்து ஸோ இந்த முருங்கைக்கீரையோட லீஃப் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜூஸ் எடுத்து கொஞ்சமாக எள்ளு பொடி ஒரு ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்ச் எள்ளு பொடி போட்டு நம்ம ஒரு ட்ரிங்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னா இதில் வந்து நமக்கு நிரஞ்சனின் அப்படிங்கிற ஒரு நியூரோ கெமிக்கல் இருக்குது அது வந்து நியூரோ ரீஜெனரேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது ஏன்னா செல்களை வந்து குறிப்பாக இந்த பிசிஓஎஸில் செல்களை புதுப்பிக்கிற விஷயங்கள் நம்ம பண்ணணும் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இந்த முருங்கைக்கு இருக்கிறதுனால இருரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இருரெகுலர் மென்சஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த வீட்டு குறிப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இன்னும் பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம ஒரு சித்த மருத்துவரை நாடி நம்மளுடைய பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்துக்கலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்